இன்றைய நிகழ்ச்சியில் லோகநாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்களின் வாழ்க்கையும் போராட்டத்தையும் நினைவு கூறுவோம். இந்திய சுதந்திர போரில் பேர் ஆளுமையாக திகழ்ந்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண். இதே அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் 1902ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். மக்களால் ஜேபி என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர். அகிம்சை முறையை சமூக மறு கட்டமைப்புக்காக ஏற்றுக்கொண்டவர் ஜேபி. பூதான் கிராமதான் போன்றவற்றை பயன்படுத்தி சமூக கட்டமைப்பை செய்ய முயன்றவர். वोट ले ले और उसको हम कह दें कि बस ये जनता की हुकूमत बन गई, लोगों की आजादी न हो, इसको सिविल लिबर्टीज कहते हैं, शहरी आजादियां वो लोगों की न हो, तो चाहे बेसिक डेमोक्रेसी कह लीजिए, पार्लियामेंट्री डेमोक्रेसी कह लीजिए, सोशल डेमोक्रेसी कह लीजिए, पीपुल्स डेमोक्रेसी, वो सब नाम है. விடுதலை இயக்கத்தின் போது ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அஹிம்சையின் தத்துவத்தில் தீவிர நம்பிக்கை உடையவராக இருந்தார். விடுதலை இயக்கத்தில் அஹிம்சை வழியையே பின்பற்றினார். ஆசாத் தாஸ்தா என்ற அமைப்பை நிறுவினார் ஜேபி. அது இந்திய விடுதலையை அடைய முயலும் வன்முறை புரட்சிவாதிகளின் குழுவாகும். அஹிம்சையா வன்முறையா என்ற விவாதமே பொருளானது. விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை இரண்டுமே நல்ல முறைகள்தான் என்று அவர் நம்பினார். எனினும் பின்னாளில் முழுமையாக காந்தியவாதியாகவே மாறிவிட்டார் ஜெயப்பிரகாஷ் நாராயண். தன் முழு வாழ்க்கையையும் அஹிம்சை முறையிலான சமூக மறு கட்டமைப்புக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜேபி. அந்த முறை சர்வோதயா இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்திய தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த ஜெயப்பிரகாஷ் நாராயண் படைப்புகள் இன்றைய சூழ்நிலையிலும் காந்திய தத்துவம் பொருத்தமாக இருக்கின்றன என்பதை நிரூபிக்கின்றன. ஜெயப்பிரகாஷ் நாராயணின் நாட்டின் மீதான அர்ப்பணிப்பையும் தளர்வறியா அன்பையும் போற்றி அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இந்திய தேசிய படையின் கேப்டனாக இருந்த அப்பாஸ் அலியையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இந்திய விடுதலை வீரரான அவர் 2014 இதே அக்டோபர் 11ஆம் நாள் உலகை விட்டு பிரிந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலேந்துஹார் மாவட்டத்தில் குர்ஜா என்றும் ஊரில் ஜனவரி 3ஆம் நாள் 1920ஆம் ஆண்டு பிறந்தவர் அப்பாஸ் அலி. விடுதலை போராட்ட வீரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர். முதல் இந்திய விடுதலை போரின் முடிவில் 1857 இவரது தாத்தா ரஸ்தம் அலிகான் தூக்கிலிடப்பட்டார். மார்ச் 23, 1931 பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது அப்பாஸ் அலிக்கு வயது வெறும் 11 தான். ஆனால் அவர் எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். பகத்சிங் தொடங்கிய நவ் ஜவான் பாரத் சபாவில் அப்பாஸ் அலி தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அகில இந்திய மாணவர் அமைப்பில் உறுப்பினரானார். 1939 பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்ந்த அப்பாஸ் அலி புரட்சி செய்யும் எண்ணத்துடனேயே அதில் இணைந்தார். 1945 சுபாஷ் சந்திர போஸ் புரட்சிக்கு அறைகூவல் விடுத்த போது பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் இருந்து வெளியேறி ஆசாத் இந்த் பாஜ் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் அராகானில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தோடு இவர் சண்டையிட்டார். இப்போது அராகான் மியான்மரில் உள்ளது. நேச நாடுகளிடம் ஜப்பான் சரணடைந்துவிட ஐஎன்ஏ இந்திய தேசிய படையின் 60 வீரர்களுடன் இவரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவுடன் 3 தோழர்களுடன் முல்தான் கோட்டையில் வைக்கப்பட்டார். விசாரணைக்கு பிறகு 1946 மரண தண்டனை கூட்டாக விதிக்கப்பட்டது. எனினும் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அதனால் அவர் விடுவிக்கப்பட்டார். பிறகு தீவிர அரசியலில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் இந்திய தேசிய படையில் இருந்தபொழுது சுபாஷ் சந்திர போஸின் தலைமையை பற்றி விரிவாக நினைவு கூறுகிறார். நடந்த சண்டைகள் பற்றியும் பேசுகிறார். அவருடைய இந்த உரை ஒலி களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆண்டு கேப்டன் அப்பாஸ் அலி இறந்து போய்விட்டார். ஆனாலும் அவரது ஊக்கமும் தாய்நாட்டிற்கு சேவை செய்யும் உணர்வும் எதிர்கால தலைமுறைக்கு தொடர்ந்து ஊக்கம் தந்து கொண்டே இருக்கும். அவர் நாட்டிற்கு ஆற்றிய இந்த சேவைக்காக அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்.